அடுத்த அடுத்த வளர்ச்சியை வந்து நிச்சயமா பார்க்கலாம் இன்னும் ஒரு 10 15 வருஷத்துல நானே எதிர்பார்க்கல 2006ல 10 மாணவர்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துல ஒரு 1700 மாணவர்கள் வந்திருக்கானே நானே நிச்சயமா நினைச்சு பார்க்கல கற்பனையோட பண்ணி பார்க்கல அவ்வளவு வேகம் ஏன் பார்த்தினா இதுல உண்மை இருக்குதால ஈஸியா கத்துக்கிட்டால டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம் சாஃப்ட்வேர் தயார் இருந்தா ஒரு விஷயத்தில் நம்ம இன்வால்வ்மென்ட் ஆயிட்டு உண்மையான கேள்விக்கு பிரசன்ன வழியாவும் பதில் சொல்லலாம் பிரசன்ன வழியாவும் பதில் சொல்லலாம் சார் குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரு மணி நேரத்துல பிறந்தவங்களுக்கு ஃபுல்லா அஷ்டவர்க்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல பிறந்தவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது நம்ம கான்செப்ட் என்னன்னா உலகத்துல பிறந்த எந்த ஒரு மனிதர்களுக்கும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லைங்கிறதால அந்தந்த ஜாதகத்துக்கு ஒரு தனித்தன்மையை உண்டு பண்ணுங்கிறதுக்காக பொதுத்தன்மையிலிருந்து நம்ம மாறிட்டு தனித்தன்மைக்கு நம்ம போயிடுறோம் சார் அதனால சத்வர்க்கம் இதெல்லாம் பார்க்கல சத்வர்க்கம் பார்த்தீங்கன்னா நீங்க என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டுட்டே இருக்கும் சத்வர்க்கம் பார்க்கும்போது இங்க நல்லா இருக்கும் அங்க சரி இருக்காது அப்ப இதை எடுப்பீங்களா அதை எடுப்பீங்களா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வரும் அதாவது முதல்ல நம்ம எடுக்கிற ஜாதகம் இவருக்கு மட்டுமே உரியதுன்னு நான் பாதி பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா ஒரு 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 கிட்னி பேஷண்ட்டுக்கு அவருடைய கிட்னி எடுத்துட்டு ஒரு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்றாருன்னா அதுல ஒரு புத்திசாலி தானே இருக்கு அவங்க அப்பாவோட கிட்னி வச்சுட்டு அவங்க அப்பாவோட கிட்னி இதே மாதிரி அவர் மாதிரி இவருக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோராயமான மனப்போக்கு தான் பழைய முறையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு பலம் தான் பழைய முறை நம்ம குறை சொல்ல வரல அதான் பேஸு ஆனா இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு இன்னைக்கு வந்து குதிரை வண்டி குதிரையில ஓட்டிட்டு போக முடியாது இன்னைக்கு பெரிய மகாராஜா அந்த காலத்துல என்ன பண்ணுவார்னா ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வரணும்னா குதிரை இதுல தான் வரணும் ஒரு வண்டியில் தான் வரணும் குதிரை வண்டியிலயோ அது இதுல தான் வருவாரு முதுகுலாம் பெண்ட் ஆயிடும் இந்த மாதிரி ரோடுலாம் இல்ல இன்னைக்கு பாருங்க சாதாரணமா 250 ரூபாய் டிக்கெட் கொடுத்தா போதும் அழகாம தஞ்சாவூர்ல போயிட்டு நல்லா படுத்துட்டு போய் உட்காந்துடலாம் ஏன்னா காலம் அந்த மாதிரி வளர்ந்துருக்கு ஒவ்வொரு துறையும் வளர்ந்துருக்கு ஜோதிடமும் வளர வேண்டும் ரொம்ப முக்கியமான இது ஆளும் கிரகங்கள் அப்படின்ட்டு சார் அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயமும் காரண காரியம் இல்லாம உலகத்துல எதுவுமே நடக்காது சார் ஒருத்தர் நம்ம கிட்ட பார்க்க வரக்கூடிய நேரத்துல என்ன கிரக நிலை இருக்கோ அந்த கிரகத்துக்கும் அவருடைய ஜாதகத்துக்கும் நிச்சயமா அவர் தொடர்பு இருக்கும் உதாரணத்துக்கு சார் ஒரு ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்தாரு நான் என்ன பண்ணேன் அவர் பாக்கெட்ல இருந்து பேனாவை அவர்கிட்ட கேட்காம எடுத்துட்டேன் நான் உரிமையோட எடுத்துட்டு என்ன நேரம்னு பார்த்துட்டு அந்த நேரத்தை குறிச்சு வச்சுட்டேன் குறிச்சு வச்சுட்டு நாளைக்கு வீட்டுல போடும்போது அது என்ன நேரமோ அந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு அதுல இருந்து ரூலிங் பாயிண்டை எடுத்து அந்த நேரத்துல சந்திரனுடைய நிலை என்ன இருக்கோ அதை ஒட்டி லக்னத்தோட நிலைய ஒரு நிமிஷமும் அரை நிமிஷமும் முன்னையோ பின்னையோ கூட்டி நிச்சயமா அதுக்குதான் இந்த இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஜாதகத்துக்கும் இந்த ரூலிங் பிளான்ட்ங்கிற கான்செப்ட் இங்க இந்த பேஜ்லயே வந்துடும் எல்லாமே வந்துடும் ஆக்சுவலா அதாவது ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரின்னு வச்சுங்களேன் ஆழம் கம்மி தான் ஆழம் முட்டிக்கு கீழே தான் அப்புறம் என்ன படம் ஆழம் அதிகமாக இருந்தால் நமக்கு இப்போ கிணறு ரொம்ப சின்னது தான் ஆழம் அதிகமாக இருந்தால் உள்ள கீழே விழுந்துட்டு எழுந்து விழுந்து முடியாது இல்லையா அதே மாதிரி ஜோதிடங்கிறது ரொம்ப பெரிய கடல் மாதிரி தான் ஆழம் கம்மி நம்ம போகிற போக்கில் எல்லாத்தையும் அழகாக கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நட்சத்திரம் வந்து தசை இப்போ நட்சத்திரம் புத்தி இப்போ அப்போ நட்சத்திரம் மந்திரம் ஓகே இது வந்து மாறி வர்றதுக்கு சொல்றதுக்கு சாத்தியம் நான் எப்படி சார் நட்சத்திரம் ஓ குரு தசை சுக்கர புத்தி ஆமாம் சார் சுக்கர தசை குரு தசை சனி புத்தியில நடக்கும் இங்க தசா புத்திங்கிறது எப்படி சார் புரியல எனக்கு இன்னும் புரியல தசா புத்தி அந்த சொல்லுவீங்க தசா புத்தி பழைய முறையில என்ன நம்ம கணிக்கிறோமோ அதேதான் அதேதான் அதாவது என்ன அப்படின்னா சார் அதே அரிசி தான்
ஆனா வெறும் சோறா இருந்தது பழைய ஜோதிட முறை. இங்க என்ன பண்றோம், அதை மாவாக்கி இட்லியா ஊத்துறோம், தோசையா ஊத்துறோம், கொஞ்சம் நிறைய மாவு ஊத்து இழுத்து தேய்ச்சா அது பேப்பர் ரோஸ்ட்டு. ஒரு பக்கம் மட்டும் இருந்தா அது ஊத்தாப்போம். அந்த மாதிரி பழைய முறையை நம்ம கால சூழலுக்கு தகுந்த மாதிரி மாத்திருக்கு சார். தசா புத்திங்கிறது பழைய கான்செப்ட்ல என்னவோ அதே தான் இங்கேயும். ஆனா பார்க்கிற முறைங்கிறது என்ன பண்றதுன்னா, பார்க்கிற முறையை மட்டும் நம்ம பாவ முனையை மட்டும் எடுக்கிறோம். இந்த பாவ முனையை மட்டும் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு உரிய ஜாதகத்தை மட்டும் எடுத்துடுறோம் சார். தசா புத்திங்கிறது பழைய பழைய முறையில நீங்க என்ன தசா புத்தி வருதோ அதே தான் இங்கேயும். ஆனா பலன்கள் வேற. பலன்கள்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பலன் சொல்லக்கூடிய அணுகுமுறைகள் வேற சார். இருக்கு சார், இருக்கு. ஆக்சுவலா ஜோஷி இருக்கு இல்ல மத்தவங்களுக்கு. அதாவது ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உணர்வு சார்ந்த துறை. ஒருத்தருக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சங்கடப்படுத்துறதை விட, அவருடைய ஜாதகத்துல எந்த நேரம் நல்லா இருக்கோ அந்த நேரத்துல அவர் முயற்சி பண்ணாதான் நடக்கும். இந்த நேரத்துல முயற்சி பண்ணி நடக்காது. அதாவது ஜோதிடங்கிறது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மாதிரி, அதாவது ஒருத்தருடைய விதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது விதிக்கப்பட்டது தான் விதி, கொடுக்கப்பட்டது தான் கொடுப்பினை. அப்படின்னும் போது நம்ம பரிகாரம் பண்ணுவதாலேயோ மற்ற விஷயங்கள் பண்ணதாலேயோ விதி வந்து மாறாது. ஆனா என்ன அப்படின்னா, ஜாதகத்துக்கு மாற்று வழி சொல்லலாம். என்ன மாற்று வழி சொல்லலாம்னா, ஒருத்தர் மருத்துவத்துறைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. மருத்துவத்துறைக்கு முயற்சி பண்ற ஜாதகத்துல ஆறாவது வீடு ஐந்தாவது வீட்டை தொடர்பு கொள்ளுது. ஆறாவது வீடு ஐந்தாவது வீட்டை தொடர்பு கொண்டு அவர் மருத்துவத்துறையில் இருக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் அவர் ஜாதகத்துல மூணாவது வீடு பத்தை தொடர்பு கொள்ளுது. இப்ப என்ன பண்ணுனா, மூணாவது வீடுங்கிறது கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது. ஆனா அவர் அப்பா டாக்டரா இருக்காரு, பையன் பெரிய ஹாஸ்பிட்டல கட்டிட்டார். அப்ப என்ன பண்ணலாம்னா, மருத்துவ துறையில ரேடியோலஜி சம்பந்தமான துறையில போனாதான் அவர் ஷைன் ஆவார். ஏன், மூணாவது பாவம்ங்கிறது தகவல் தொடர்பு பதிவு சம்பந்தமான துறையில பெரிய லெவல்ல பண்ணுவார். ஒரு குறிப்பிட்ட பாவம் பத்தாவது வீட்டு தொடர்பு கொண்டாவே அந்த பாவத்துடைய காரணம் வழியா ஜாதகர் மிகப்பெரிய லெவல்ல இருப்பார். அப்ப இவர் மருத்துவ துறைக்கே போவாதுன்னு சொல்றதை விட, மருத்துவ துறையில ரேடியோலஜி சம்பந்தமான துறைக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஆறாவது வீடு அஞ்சாவது வீட்டு தொடர்பு கொண்டு ஐந்தாவது வீடு பத்து தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கீங்களேன், மருத்துவ துறையில கவுன்சிலிங் சம்பந்தமான துறைக்கு போலாம். மனநல மருத்துவர்னு சொல்றோம் இல்லையா, அதாவது மருந்து மாத்திரம் எல்லாம் கொடுக்க முடியாது. அதாவது ஆறாவது வீடு அஞ்சு தொடர்பு கொண்டாவே அவர் மருந்து கொடுக்க முடியாது, மாத்திரையை கொடுக்க முடியாது. ஆனா அதே காலத்தில் அஞ்சாவது வீடு பத்து தொடர்பு கொள்ளும் போது அவர் மற்றவருக்கு ஆலோசனை தர முடியும். மனநல மருத்துவர்னு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி லைன்ல போலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர் துறையில் இறங்கிட்டாருன்னா அதுக்கு மாற்று வேற வழியே இல்லைங்க. அப்பா மருத்துவரா இருக்காரு, நானும் மருத்துவரா இருக்கேன்னா அப்ப பன்னெண்டு பாவத்திலேயே மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்தை நம்ம வழிகாட்டலாம். அதாவது கடையில போயிட்டு என்ன பண்ணுவோம், தோரம் பருப்பு கேட்போம். கடைக்காரன் உளுத்தம் பருப்பு இருக்குன்னு சொல்லுவோம், பார்த்துருப்பீங்க நீங்க. கள்ளப்பருப்பு கேட்போம், உளுத்தம் பருப்பு இருக்குன்னு சொல்லுவான். இல்ல வடை செய்யணும் சார், உளுத்தம் பருப்பு விட பிரமாதமா இருக்குங்க அப்படின்வான். கள்ளப்பருப்புலையும் செய்யலாம், உளுத்தம் பருப்புலையும் செய்யலாம். அந்த மாதிரிதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க அவருடைய ஜாதகத்துல கொடுப்பினை இல்லாத போது வேற ட்ராக் என்ன அப்படின்னு முயற்சி பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்க இந்த கோயிலுக்கு போனா அது நடக்கும் அப்படிங்கறதுலாம் இல்ல. இதா அதை நான் உறுதியா இருக்கேன். அது வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு நிறைய தடையதான் உண்டு பண்ணுது. இருந்தாலும் ஒரு சமுதாயத்துல சில விஷயங்களை அடிச்சு சொல்லும் போதுதான், அடிச்சு சொல்லும் போதுதான் சில உண்மைகளை வந்து எழும்பும். இல்லை ஒரு பந்து அப்படியே வச்சுக்கிட்ட ஓங்கி அடிங்க நல்லா எழும்பும். அதனாலதான் எல்லா விஷயத்தையும் சில புரட்சிகரமான விஷயங்கள் வரும்போது நல்ல அறிவாளிகள், இன்றைய சமுதாயம் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான சமுதாயம், நல்ல பிரில்லியண்டான ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இனிமேல்ட்டு இப்ப பாருங்க, மாந்திரிகெல்லாம் கொஞ்ச நேரத்தில் காணாம போயிடுச்சு. அடுத்த ஜோதிட துறையில நல்ல புரட்சிகள், நல்ல வரவேற்புகள் காத்திருக்கு. அதுல உண்மையான உழைப்பாளிகளுக்கு நிச்சயம் காலம் கை கொடுக்கும். ஆமா, இதெல்லாம் வந்து தேவையில்லை சார். அது வந்து அந்தந்த காலகட்டத்துல அவங்கவுங்க உருவாக்குனது சார். பாக்கியாதிபதி இங்க இருக்கு, ஒன்பது கூடிய கிரகம் பாக்கியாதிபதி, ஒன்பது ஒன்பதாவது வீட்டு சப்ளாடு யாரோ அவர் பாக்கியாதிபதி. அவர் நல்லா இருந்தா பாக்கியம் கிடைக்கும், கெட்டு போனா பாக்கியம் கிடைக்காது. சப்ளாடு தான் சார். அதாவது சார் என்னன்னா, ராசிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ராசி ஃபுல்லா அடைச்சு கொள்வது ராசி சார். ஓகேங்களா, இதை வைத்து பலன் சொல்வது என்பது ஒரு தோராயமான அமைப்பு தான். இது ஜென்ரலைஸ்டு பலன். ஆனா இந்த ராசியில இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்கு பாருங்க, இந்த ராசியை நீங்க பல டிவிஷனா டிகிரி மினிட் செகண்ட் அப்படின்னு பிரிக்கும் போது 30. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிரகம்
பனிரெண்டு டிகிரி முப்பது மினிட்டு நாற்பத்தஞ்சு செகண்ட்ல இருக்குனா இந்த முப்பது டிகிரியில பன்னெண்டாவது டிவிஷனுக்கும் பதிமூணாவது டிவிஷனுக்கும் இடையில தான் பன்னெண்டு டிகிரி இருக்கு. அது அறுபது பகுதியா பிரிக்கும் போது முப்பதாவது டிவிஷன்ல இந்த கிரகம் இருக்கு. அது அறுபது பகுதி பிரிக்கும் போது நாலாவது டிவிஷன்ல இந்த கிரகம் இருக்கு. அப்படின்னு நம்ம துல்லியமா எடுக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா வரும். அந்த காலத்துல ஏன் பண்ண முடியும்னா அந்த காலத்தோட வாழ்க்கை முறை வேற. அந்த காலத்துல கரண்ட் இல்லையே, அந்த காலத்துல ஃபேன் இல்லையே, ஒருத்தர் விசிறிட்டு தான் இருந்தாங்க. இந்த காலத்துல யாருனா விசிறாங்களா? இல்ல. காலம் மாறும்போது நாமும் கருவிகளை பயன்படுத்த வேண்டும். கருவிகள் வந்து நமக்கு நல்ல வரப்பிரசாதம். அந்த மாதிரி நம்ம கணிதத்தை வந்து துல்லியமா பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய முறைகள் வந்துருச்சு, நிறைய சாப்ட்வேர்லாம் வந்துருக்கு, அதை பயன்படுத்தி நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால பாவாதிபதி, லக்னாதிபதி, ஏழு குடையவன், எட்டு குடையவன் அப்படின்னு நம்ம தோராயமா போகும்போது அதுல ஒரு ஒரு தனித்தன்மை கிடைக்காது. இங்க அதே மாதிரிதான் சார், அதே மாதிரிதான் பொருத்தம் பார்க்கறது. பத்து பொருத்தம் இல்ல, அதே மாதிரி நம்ம பழைய முறையில பத்து பொருத்தம் பாக்குறேன் இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட் தான். இல்ல, ஒருத்தருக்கு ஜாதகத்துல ஏழாவது வீடு ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும்போது இவருக்கு மனைவி ரீதியா வருமானம் தான் வரும்னு இருக்கு. அப்ப வருமானத்தை சார்ந்த வரக்கூடிய ஜாதகத்திலையும் அதே மாதிரி வருமானத்துக்கு செல்லக்கூடிய மனைவியை நம்ம பார்க்கும்போது அது ஜாதக ஜாதகத்துல கமர்ஷியல் ஜாதகமா அல்லது கமர்ஷியல் இல்லாத ஜாதகமா அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம். புதவர் ஜாதகத்தை அகம் சார்ந்த ஜாதகம், புறம் சார்ந்த ஜாதகம் ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அகம் சார்ந்த ஜாதகத்தை அகம் சார்ந்த ஜாதகத்தோடையும், புறம் சார்ந்த ஜாதகத்தை புறம் சார்ந்த ஜாதகத்தோடையும் இணைக்கணுங்கிறது ஜென்ரல் கான்செப்ட். ஆனா ஒரு ஜாதகத்துல நிறைய பிளானட் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுதுன்னா நம்முடைய கிளைண்டா இருக்கிற பட்சத்துல உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஏழாவது வீடு சுக்கரன் லக்னம் எல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு உள்ளது. நீங்க கடவுளே வந்து பார்த்தாலும் இவருக்கு நல்ல பொண்ணு கிடைக்காது. ஓகேங்களா? ஏற்கனவே விதி தீர்மானிச்சிச்சு. முதல்ல ஜாதகர் ஜோதிடர் பொருத்தம் பார்த்து நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் கவர்ச்சியான வார்த்தைத்தான. வழிய அவருக்கு திருமணம் சம்பந்தமான விஷயம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தால பொருத்தத்தை நாம வந்து பெரிய அளவுக்கு நம்மளுடைய மூளையை யூஸ் பண்ணி பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. ஆனா என்ன அப்படின்னா நடக்கிற தசாபுத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாத போது ஒரு பொண்ணை நம்ம டிசைட் பண்ணமா அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கும். இதுல ஏழாவது வீடு யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல திருமணம் நடக்கும். ஓகேங்களா? அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வீக்கான ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கறது கொஞ்சம் சிரமம் தான். இந்த மாதிரி வீக்கான ஜாதகத்துக்கு ஒற்றைப்படை பாகம் வர மாதிரி பொண்ணு நம்ம செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது, ஒவ்வொரு லக்னத்துக்கு சில இயல்பான குணம் இருக்கு. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த லக்னங்கள் வந்து கொஞ்சம் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் கொடுக்கும். இப்போ மேஷ லக்னம் எடுத்தீங்கன்னா கன்னி லக்னமும் விருச்சிக லக்னமும் மீன லக்னமும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் சில இயல்பான குணம் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு எப்போதுமே தான் என்ற இது இருக்கும், கொஞ்சம் ஈகோ ஈகோ கொஞ்சம் இருக்கும். ஆகிலா ரிஷப லக்னத்துக்கு எப்பவுமே பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இருக்கும். மிதுன லக்னத்துக்கு ஒரு தகவலை சரியாக சேர்க்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும். அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை இருக்கும். கடக லக்னத்துக்கு சொத்து சேர்க்கணும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு பொழுதுபோக்கு இந்த மாதிரி விஷயத்துல ஆர்வம் அதிகமாக இருக்கும். கன்னி லக்னத்துக்கு டாமினேட்டட் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். துலா லக்னத்துக்கு எல்லாரோடையும் பழகக்கூடிய ஒரு திறமை இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு எதையும் மாற்றி யோசிக்கக்கூடிய திறமை இருக்கும். தனுசு லக்னத்துக்கு எதையும் இயற்கையோட பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும். மகர லக்னத்துக்கு எதையும் தொழிலாக மாற்றக்கூடிய ஒரு குணம் இருக்கும். கும்ப லக்னத்துக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல திருப்தி அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். மீன லக்னத்துக்கு இயற்கையாவே கொஞ்சம் சோர்ந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இது ஜென்ரல் கான்செப்ட். இந்த கான்செப்ட் அப்படியே எல்லாருக்கும் பொருந்தாது, அவங்கவுங்க ஜாதகத்தோட இயல்புக்கு தகுந்த மாதிரி இது மாறும். இதுல ஒற்றைப்படை லக்னங்களுக்கு ஒற்றைப்படை லக்னத்தையோ இணைக்கும் போது நல்லா இருக்கும். அது ஆண் பெண் ஆண் பெண் பிரிக்கிறீங்களே, ஆண் ராசியில் இருக்கிறவங்க ஆண் ராசி லக்னமாகவும் பெண் ராசியில் இருக்கிறவங்க பெண் ராசி லக்னமாக இணைச்சா அது ஜென்ரலான கான்செப்ட். அது நம்ம லக்னத்துக்கு ஆறாவது ஆறாவது லக்னமோ எட்டாவது லக்னமோ பன்னெண்டாவது லக்னமோ இருக்கும் போது நமக்கு அவங்களுக்கும் எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த லக்னம் சார், நம்ம லக்னம் உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சுங்களா, இதனால லக்னத்தை சொல்லுங்களேன். மகர லக்னம், மகர லக்னத்துக்கு பன்னெண்டாவது லக்னம் இது, ஆறாவது லக்னம் இது, எட்டாவது லக்னம் இது. இந்த மூணு லக்னமும் இயற்கையாகவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும்.
ஆமா அதாவது மகர லக்னத்துக்கும் இந்த தனுசு லக்னத்துக்கும் ஒத்து வர ராசிக்கு தான் 6 8 பலன் பாப்பா இது லக்னம் தான் சார் அதாவது லக்னமா ராசியா நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஜாதகத்துடைய தனித்தன்மை லக்னத்துல இருக்கா ராசியில இருக்கா சார் அப்ப லக்னத்தை பாருங்க எதுக்கு பாக்குறீங்க முக்கியத்துவம் ஓகேங்களா அதாவது நம்முடைய இந்த ராசிக்கு இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா ஒரு குழப்பம் இருக்காதே அப்படிங்கிறதால தான் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த எழுத்துல பேர் வைங்க அப்படின்னு சொன்னது ஓகேங்களா அது முறை மாறி என்ன ஆச்சுன்னா பேருக்கு தகுந்த மாதிரி ராசியை பழக்கிற பழக்கம் உடனடியாக மாறி போச்சு அது ஆக்சுவலா எந்த இதுவும் இல்லை சார் அதாவது என்ன அப்படின்னா அந்த காலத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியாதுங்கிறதால இந்த இந்த பேர் இருக்கிறவங்க இந்த ராசி அதாவது இந்த நட்சத்திரம் இந்த பாதம் இவர் இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதத்துல பிறந்திருந்தார்னா இவருக்கு இந்த தசை நடக்கும் இவ்வளவு வயசு ஆன பிறகு அப்படின்னு ஒரு அனுமானம் பண்றதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி ஒரு மெத்தடாலஜியை கொண்டாந்தாங்க காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா பேரு வச்சுட்டு ராசியை நம்ப வைக்க ஆரம்பிச்சிட்டோம் உல்டா மாறிச்சது அதாவது ராசியை வச்சு பேர் வைக்கிறது போயிட்டு பேரை வச்சு பேரை வச்சுட்டு ராசியை வச்சுக்கிற மாதிரி என் பேர் ஆறுமுகம் நான் ரிஷபராசி ஏன்னா ஆவுங்கிற பேர் இருக்கிறவங்க ரிஷபராசி அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னா பேரை வைத்து கொண்டு அந்த பேரில் வந்து ராசியை உருவாக்கி ஏன்னா இது வந்து இடையில வந்து இடைச்செருகள் தான் இது ஆக்சுவலா தவறாக புரிந்து கொண்டு பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் அதாவது இது வந்து ஒரு ஒரு உணர்வு சார்ந்த துறைங்கிறதால இதுல வந்து எந்த கட்டுப்பாடும் யாராலையும் விதிக்க முடியாது நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு கருத்து இருக்கு எல்லாருடைய கருத்துக்களும் ஒன்று திருத்த முடியாது அதுக்கு என்ன பண்ணா இதுல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பீப்புள் ஒருவருக்கு ஒருவர் கூடி அவ்வப்போது விவாதித்து புதிய புதிய கருத்துக்களை உண்டாக்கணும் இந்த வகையில தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் சென்னையில் அகில இந்திய சார ஜோதிட சங்கத்தினுடைய சார்பாக ஒரு மாநாடு நடத்துறோம் கிட்டத்தட்ட அதில் ஒரு 700-800 ஜோதிடர்கள் கலந்துக்குவாங்க இதில் திறமையான நபர்களுடைய ஆர்டிகல்ஸ்லாம் அந்த மலரில் வெளியிடுறோம் எதுக்கு அப்படின்னா ஜோதிடர்கள் கிட்ட ஏன்னா எனக்கு எப்போதுமே தனி மனித திறமைகள் வந்து எப்போதுமே பெரிய அளவுக்கு ஷைன் ஆகாது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குற்றம் குறைகள் இருக்க தான் செய்யும் அவங்கவுங்களுடைய பார்வைகள் அவங்கவுங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறுபடும் கூட்டு முயற்சி கூட்டு கருத்துக்கள் அப்படிங்கிறது என்ன ஆகுனா நமக்கு இயற்கையாகவே நம்முடைய அனுபவத்தை கூட்ட செய்யும் இயற்கையாகவே கூட்டு முயற்சிங்கிறது 7வது வீடு நமக்கு பிரச்சனை தரக்கூடிய பாவம் 8வது வீடு அப்போ 8வது வீடு தடுக்கக்கூடிய பாவம் 7வது வீடு ஒரு விஷயத்தை ஒருத்தர் தானே பண்றாருன்னு வச்சிங்கன்னா அதுல தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய அணுகுமுறையில நிச்சயமாக எல்லா மனிதருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சது இல்லை அப்போ ஒருவரை தன்னோடு இணைத்துக் கொள்ளும் போது ஒரு குழுவோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் போது ஒருவருக்கு ஒருவர் பழகும் போது குறை நிறைகளை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் போது நல்ல மாற்றங்கள் உருவாக்கலாம் அது 21வது நூற்றாண்டுல நமக்கு கிடைச்ச வாய்ப்பு நம்ம விட நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அதாவது சார் வந்த நேரத்தில் ஒரு ஜாதகத்தை கணிங்க சார் அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு அணிகலம் இல்லாம முடியாது அதாவது ஒருத்தர் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் பரவாயில்ல சார் உலகத்திலே அவர் தான் நம்பர் ஒன் பலசாலின்னு இருக்கட்டும் அவர் ஒரு பெரிய ஆலமரத்தை வெட்டி சாய்க்க முடியுமா முடியாது ஆனா உலகத்திலே ரொம்ப பலவீனமான ஆளுன்னு சொல்ல வரல சராசரி பலம் இருக்கிற நபர்கிட்ட ஒரு கோடாரியை கொடுங்க அவன் அந்த மரத்தை சும்மா தட்டிக்கிட்டே இருக்கட்டும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அது பெரிய மரத்தை வெட்டி சாய்ச்சிடலாம் இதுதான் டூல்ஸ் அப்படிங்கிறதோட ஒரு மகிமை ஓகேங்களா கருவிகள் அப்படிங்கிறதோட மகிமை அதே மாதிரி இந்த ஆளுங்கிரகங்கள் இந்த மாதிரி கான்செப்டுக்கு நம்ம கையில போட்டே நொந்து நூலாவதை விட ஒரு கருவிகள் சார்ந்து சாப்ட்வேர் சார்ந்து அது பண்ணும்போது அதை ஈஸியா பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம வந்த உடனே என்ன ஆகுனா இந்த ஜாதகத்தை இப்போ நாங்கள் வச்சுக்கிற சாஃப்ட்வேர்ல நீங்க ரூலிங் பேண்ட் அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஜாதகத்தை என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரூலிங் பேண்ட் அதுவே எடுத்துக்கும் ஏன்னா அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஜாதகத்தை என்ட்ரி பண்ண ரூலிங் பேண்ட் தனியாக நேரம் போட்டு தனியாலாம் பண்ணாம அதே மாதிரி அதாவது கம்ப்யூட்டர்ல ஜாதகத்தை என்ட்ரி பண்ண உடனே நீங்க ஓகேன்னு கொடுக்குறீங்க பாருங்க அந்த நேரத்துக்கு உங்க கம்ப்யூட்டர் என்ன டைமோ அந்த டயத்துக்கு அதுவே ஒரு ஜாதகம் போட்டோம்
அதுவே லக்ன நிலை சந்திர நிலைன்னு போட்டுரும். அதுல சந்திரனுடைய அந்தரம் சூட்சமம் எதுவோ அது பிறந்த நேரத்தோடைய லக்னத்தை குறி காட்டும். அதாவது ஆளும் கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆளக்கூடிய கிரகம் தான் ஆளும் கிரகம்னு சொல்லுவோம் சார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆளும் கிரகம்னா என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் காரண காரியமும் நடக்காது. உதாரணத்துக்கு ஒரு வீட்டை பூட்டுறீங்க, பூட்டும் போது என்ன நேரம்னு குறிச்சிக்கிங்க. வெளியே போயிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு வந்து தரங்க, என்ன நேரம்னு குறிங்க. ரெண்டுத்துக்கும் ஜாதகம் போடுங்க. பூட்டும் போது இருக்கிற லக்ன நிலை, திறக்கும் போது இருக்கிற சந்திரன் நிலையும் ஒன்னா இருக்கும். பூட்டும் போது இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலை, திறக்கும் போது இருக்கிற லக்ன நிலையோட டேலியாகும். இதுதான் ஆளும் கிரகம் சொல்றது சார். ஆளும் கிரகம்னா ஒரு சம்பவத்தை நம்ம ஆராயும் போது அப்ப இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலை, அந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய லக்ன நிலையோட ஏதோ வகையில் தொடர்பு கொள்ளும். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை ஆராயும் போது இருக்கக்கூடிய லக்ன நிலை, அந்த சம்பவம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலையை கூட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொள்ளும். இந்த மாதிரி விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்தக்கூடிய வந்த நேரத்துல சந்திரனுடைய அந்தரம் சூட்சமம் அப்படின்ற ரெண்டு கிரகங்கள், அந்த ரெண்டு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் பிறந்த நேரத்தோடைய லக்னத்தோடைய சப்சப் லாடுன்னு சொல்லுவோம், உபோப நட்சத்திரம்னு, அதுக்கு வர மாதிரி நம்ம டைமை கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது கேட்கறதுக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு 15 செகண்டிலிருந்து 16 செகண்டுக்குள்ளதான் ஆகும். இல்லை 15 செகண்ட்லேருந்து 15 நிமிஷம் நினச்சிட்டு போகிறீங்க, ரொம்ப ஈஸி. அது கம்ப்யூட்டரை நீங்கள் போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படி கூட்டினீங்க, ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சிங்கனாவே அது வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். மற்ற சாஃப்ட்வேர் இதை விட நல்லா கூட இருக்கலாம். நான் எந்த சாஃப்ட்வேரையும் பார்க்காம மற்ற சாஃப்ட்வேர் நான் குறை சொல்கிற விரும்பலை. நான் இந்த சாஃப்ட்வேரில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்கோம், அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லை கையிலேயே நம்ம கணக்கு போடுறதுனாலும் கையில் நம்ம வந்து ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அது கையில் கணக்கு போட்டு அதை பண்ணலாம். கையில் கணக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 hours ஆகும். கம்ப்யூட்டரில் அதே விஷயத்தை போகிறதுக்கு அதிகபட்சமாக 15 செகண்ட் தான் ஆகும். ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். என்ன பண்ண போன் பண்ணி சொல்றாங்க இல்லையா, அந்த போன் நம்பர் உங்களுக்கு செல்லே இருக்கும், அதை எடுத்து மீண்டும் டயல் பண்ணுங்க. சார் இந்த குழந்தை ஆனா பெண்ணா கேட்டு காமெடிக்காக சொல்றோம்ல, நாளை எப்படியாவது சிரிக்க வைக்கலாம் வந்துட்டு அவர் மனசு வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, கோச்சிக்க மாட்டா இருக்கிறதால. அதான் சார், ஒரு ஒரே நேரத்துல சார் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்தது சார் ஆக்சுவலா. அதனால இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம், இந்த ஜாதகம் பெண் ஜாதகம்ன்ற டெக்னிக் வந்து சரியாகல சார். ஏன் அப்படின்னா, ஆண் குழந்தை பெண் குழந்தை என்பது பிறக்கும் போது டிசிஷன் ஆகல, கரு உருவாகும் போது உருவாகி விடுகிறது. அதனால பிறக்கிற நேரத்துக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு குழந்தை ஒரு கரு உருவாது பாருங்க, அப்பயே ஆண் பெண் நிர்ணயம் ஆயிடுது. நீ பிறக்கிற நேரத்தில் ஆண் ஆண் பெண் நிர்ணயம் ஆகுதுன்னா நம்ம அந்த நேரத்தை எடுத்து நம்ம இந்த நேரத்தில் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கோம், இந்த நேரத்தில் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கோம் நம்ம நினைக்கலாம். ஆனா கரு உருவாகிற அந்த நேரத்திலே ஆனா பெண்ணா டிசிஷன் ஆயிடுது. அப்ப பிறந்த நேரங்கிறது வேற ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்துறோமே ஒழிய ஆண் பெண் அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்த முடியாது. அதனால நம்மளே அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்கலாம், இல்ல பேரை வச்சா நம்ம யூகிக்கலாம். சில பேர் பாரதின்னு கொடுப்பாங்க, பாரதி ஆண் பாலா பெண் பாலா, ஆண் பாலன் போடுங்க. ஒரு பெண் ஆணுன்னு சொன்னா யாரும் கோச்சிக்கு போத்தில்ல, ஒரு ஆண பெண்ணு சொன்னாதான் பிரச்சனை பண்ணுங்க. என்னங்க சார், அதனால அவங்க கிட்ட கேட்கலாம், இது ஒண்ணு பெரிய ஒரு விஷயம் இல்ல சார். பாருங்க 15 நிமிஷம் வரைக்கும் வெறும் ஆண் குழந்தை, அதுக்கப்புறம் 15 நிமிஷம் வரைக்கும் பெண் குழந்தைங்கிறது படு முட்டாள் தானே இல்ல. என்ன சார், அதனாலதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் படு முட்டாள் தானம். முட்டாள் தானம் நான் சொல்ல வரல, கோச்சிக்காதீங்க, படு முட்டாள் தானம்.
ரவாம்ச லக்னம் ஆணா இருந்தா ஆண் குழந்தை பெண்ணா இருந்தா பெண் குழந்தை அப்படின்னு மாத்துறது என்பது முட்டாள்தனம் இல்ல. என்ன சார் அது? படு முட்டாள்தனம். ஆனா சில விஷயத்த அதாவது எப்போதுமே எப்போதுமே எல்லா விஷயத்தையும் வளைந்து கொடுக்கலாம் சார், தவறு இருக்கும்போது தைரியமா தட்டி கேட்கணும் சார். அதுதான் என்னுடைய இயல்பு. எல்லாத்தையும் நான் சாப்பிட்ட நாள் தான். ஆனா ஜோஷியம் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சாப்பிட்ட நாள் இல்ல. கோச்சிக்காதீங்க யாரும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தாழ்ந்துட்டு போக முடியாது. ஒரு தவறு இருக்குன்னா அதை தட்டி சொல்லணும் இல்லையா? வேற யாரும் சொல்லுவாங்க இந்த உலகத்தை திருத்தது யாரு? ஏன் பயந்துட்டே போன ஆக்சுவலா? 15 நிமிஷம் வரைக்கும் ஆண் குழந்தை தான் பிறக்கும், 15 நிமிஷம் வரைக்கும் பெண் குழந்தை தான் பிறக்கும். அது படு முட்டாள்தனம் இல்லையா? ஒரு சமுதாயத்தை நம்ம சீர்கெடுக்கிறோம் இல்லையா? ஒரு ஜாதகத்தை நம்ம மாத்திரம் இல்லையா? தப்பு இல்லையா அது? என்னங்க சார் அதனால அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க. ஆண் மாம்சம் பெண் மாம்சம், ஆண் வர பெண் வர இதெல்லாம் சரியா வராது. ஏன்னா ஒரே நிமிஷத்துல வேணும்னா நீங்க போயிட்டு போய் பாருங்க, பெரிய பெரிய நகரத்துல டெல்லி பாம்பே கல்கட்டா சென்னை இந்த மாதிரி நகரத்துல போய் பாருங்க. நீங்க ஒரே நாள் ஒரு நாள்ல எவ்வளவு குழந்தை பாருங்க. ஆய்வு பண்ணிருக்கோம். எக்மோர்ல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஒரு ஸ்டூடெண்டோடைய மகள் வந்து டாக்டர் தாங்க. ஒவ்வொரு ஒரு இதுவும் கேட்ட ஒரு நாளைக்கு எவ்வளவு குழந்தை பிறந்ததுன்னு பாத்துடா. ஒரு நாளைக்கு 4000 குழந்தை பிறந்திருக்கு ஆக்சுவலாங்க. மிரண்டு போயிட்டான் ஆக்சுவலா. 4000 குழந்தையான்னு பாத்துட்டு எக்மோரை சுத்தி இருக்கிற இதுல போய் கலெக்ஷன் பண்ணும்போது இந்த எக்மோர்ல இருந்து சென்னை இந்த மாதிரி கீழ்பாக்கு இந்த மாதிரி இடத்துல 4000 சைல்டு சார் ஒரு நாளைக்கு. அப்படின்னா பாத்துக்கங்க, அதாவது லக்னங்கிறது பாத்தீங்கன்னா நவாம்ச லக்னங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 கிலோமீட்டர் இருக்கு, பெரிய அளவுக்கு மாறாது. சாதாரண சென்னைக்கு அது மாதிரினா நீங்க பெரிய பெரிய நகரத்துக்கு, சென்னையும் பெரிய நகரம் தான், அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும். ஆனா அந்த கான்செப்ட்லாம் இன்றைய காலத்துக்கு சரியா வராது சார். அதெல்லாம் வந்து ஒரு ஆய்வுகளுடைய தொடக்கம். இதை பண்ணா இப்படி இருக்குமா, அதை பண்ணா அப்படி இருக்குமாங்கிறது ஒரு ஆய்வுகளுடைய தொடக்கம். ஓகே, எப்போதுமே ஆய்வுகள் பண்ணும்போது சில தடைகள் வரதான் செய்யும். அதை திருத்திக்கணும். நம்ம ராசியோட ஏன் நவாம்சத்துக்கு போறோம்? ராசியை 9 பகுதியை உடைக்கலாம் அப்படின்னு நவாம்சத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் தசாம்சம், சோடாம்சம், சப்தாம்சம், சோடச வர்க்கம், இந்த மாதிரி நிறைய போயிட்டோம். எல்லா வர்க்கத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு நவாம்சத்தை மட்டும் பக்கத்துல வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நவாம்சத்துல மட்டும்தான் ஒரு கிரகத்தோட சாரத்துவங்களை சொல்ல முடியும். அதனால மத்தது தூக்கி போட்டு நவாம்சத்தை மட்டும் வச்சுக்கிறோம். மற்றது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போட்டு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே சுழற்சி தான் வந்துட்டே இருக்கும். ராசி இல்லையா நவாம்சத்துல எதை பிரிக்கிறீங்க? நீங்க கிரகத்தை தான் பிரிக்கிறீங்க. கிரகத்தை பிரிக்கத்தால என்ன யூஸ்? திரும்ப திரும்ப அது அங்க வந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நவாம்சம் தான் சார், லக்னம் மட்டும் தான் மாறும். கரெக்டா? சூரியன் ஒரு பாதத்தை மாறுத்து 3 நாள் ஆகல சார். அப்ப இந்த 3 நாள் பிறகுறவங்களுக்கு நவாம்ச கட்டத்துல சூரியன் ஒரே இடத்துல தானே இருக்கும். நான் சொல்றது கரெக்டா சார்? அதனால அந்த லாஜிக் வந்து வேண்டாம் சார். எஸ் சார், அதாவது நம்ம இருக்கிற விஷயம் எளிமையா இருக்கும் போது ஏன் கஷ்டப்படணும்னு சொல்ல வரேன் நான். எஸ் சார், பிறக்கும் போது ஆனா ஆமா சார், அழியா ஆமா ஆமா சார், அதனுடைய அதாவது சார் ஒரு இந்த நம்ம ஜாதகத்துல வந்து எஸ் சார் சொல்லலாம் சார், சொல்லலாம் இயற்கையா சொல்லலாம். அது புக்கு நான் எழுதியிருக்கேன் நான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், நம்ம ஜாதகத்துல ராகு கேது அப்படின்ற கிரகம் வந்து செயற்கை கிரகம்னு பேர் சார். ஏன் செயற்கை கிரகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற கிரகத்துக்கெல்லாம் கிரகமா இருக்கு, இது கிரகமா இல்லை. அதனால இயற்கைக்கு மீறின விஷயங்கள் ராகு கேதுக்குன்னு குறிக்கும். ராகு கேதோட காரகம்லாம் நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா எல்லாமே இயற்கைக்கு மீறின காரகமா இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு மலட்டு கிரகங்களும் பேர் ஆயிடலாம். ராகு வந்து ஒரு ஜாதகத்துல லக்ன சப்ளாடாவோ, 5வது வீட்டு சப்ளாடாவோ, 7வது வீட்டு சப்ளாடாவோ, 9வது வீட்டு சப்ளாடாவோ இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா 4, 8, 12 தொடர்பு கொண்டா, அதாவது ராகுவோ அல்லது கேதுவோ 4, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு வருது. அழியாவக்கூடிய அமைப்பு இருக்கு சார். இதை பத்தி வருகின்ற மாநாட்டில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறார் ஒருத்தர். இது வந்து ராகு திசையோ இந்த திசையோ, அதாவது வரக்கூடிய திசையில பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.